உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே என்னேசையா, நீர் போதும் என்வாழ்விலே. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, நீர் போதும் என்வாழ்விலே என்னேசையா, நீர் போதும் என்வாழ்விலே. நிழல் போல என்வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க, நிழல் போல என்வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. ரெண்டு கரம் வைத்து சொல்லுங்க, நீர் போதும் என்னேசையா. கரவதி நல்ல சத்தம் சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே என்னேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா பட்டணத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க கிராமத்துல பட்டணத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. இங்க இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள்லாம் ஒளிந்து போகும், இங்க இருக்கிற சத்துருடைய வல்லமைகள் ஒளிந்து போகும். இயேசுவே வாங்கப்பான்னு கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. எங்க வேலமஞ்சான புறம் முழுவதும் இறங்கி வாங்கப்பா, ஒவ்வொரு தெருவு முழுவதும் இறங்கி வருவீராக, பிரச்சனை எல்லா தெருக்களிலும் கடந்து வருவதாக. ரபகந்தரு சீக்கின்ற ரக்கம தக்கதரு சீக்கதர் ரகமோ ரமாந்தி சீக்கின்ற ரகமோ. நீங்க ஜெபிக்க 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 சாத்தாண்டி கிரிகள் நொறுங்குகிறது, தற்கொலையின் ஆவிகள் ஓடுகிறது, விபச்சாரத்தின் ஆவிகள் ஓடுகிறது, பாகாலின் வல்லமைகள் ஓடுகிறது. ஆமேன் ஆமேன். எந்தெந்த குடும்பங்களை சீரழி நினைக்கிற திட்டங்கள் இருக்கிறதோ எல்லா திட்டத்தின் கிரிகளும் நொறுங்கி விழுகிறது. ஆமேன். எல்லா ராவில நிரம்பி சாத்தாண்டி கிரிகள் நொறுங்குவதாக, பாகாலின் வல்லமைகள் நொறுங்குவதாக. எல்லா கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, சா பாக்காத ரக்காபோ. எல்லாரும் ஜெபிக்கணும், ஒருத்தர் கூட கண்ண திறக்க கூடாது. ஆவில நிரம்பி ஜெபிங்க, தா பாக்காத ரக்காபோ. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை பலமாய் இறங்குவதாக. குளோரி, தா பாக்காத ரக்காத ரக்காபோ. பாகாலின் வழிபடங்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மெஞ்சானவர் சுத்திகரிக்கப்படுவதாக, அசுத்த கிரிகள் ஓடுவதாக, மாந்திரிக பிள்ளிசினை தகடுகள் எரிவதாக. எந்தெந்த குடும்பங்களுக்கு குணமாய் செய்யப்பட்ட சைவனை கட்டுகள், ஏவல் பிசாசுகள் நிர்மலமாக்கப்படுவதாக. அசுத்த ஆவியே முன்னாடி போ, இயேசுவின் நாமத்தினாலே. உனக்கு அதிகாரமே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை சீரழிக்கிற ஆவிகள், பொல்லாத வல்லமைகள் இப்பொழுதே நிர்மலமாக்கப்படுவதாக. குடும்பங்களிலே தற்கொலை ஆவிகள், போராடுகிற வல்லமைகள், சாகடிக்கிற வல்லமைகள் வெளியேறுவதாக. வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக, கலவரங்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை பலமாய் இறங்குவதாக. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லாருக்குள்ள இருக்கிற இருள் வெளியேறுகிறது. ஆமேன். ஒண்ணு இருக்க முடியல, அத்தனை இருள்கள் வெளியேறுகிறது. ஆமேன். எல்லா பாத்திரங்களும் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். எல்லா ரெண்டு கரங்களை சொல்லுங்க, இயேசுவே என் சனத்தை ரட்சியும், என் ஜனத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைத்தருளுவீராக. சிலுவையில எங்களுக்காக சிந்தின ரத்தம், அந்த பெருந்துளியின் ரத்தம் ஆண்டவரே. கெத்செமனையில் சிந்தப்பட்ட அந்த பெருந்துளிகள் ரத்தம் எங்கள் ஜனத்தை ரட்சிப்பதாக.
இயேசுவை அறிந்து கொள்வார்களாக, இரட்சிப்பு வருவதாக ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, ஜனத்துடைய கண் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, ஒரு விழிப்புணர்வு உண்டாவதாக, கர்த்தரை மெய்யானது என்பது அறிந்து கொள்ளத்தக்கதானே, அந்த வல்லமை இறங்குவதாக, ரட்சிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் எல்லையில் இருக்கிற எல்லா சபைகளும் வளர்ந்து பெருகுவதாக, எல்லா சபைகளிலும் வல்லமை பெருகுவதாக, எழுப்புதல் வருவதாக, எங்கள் பாஸ்டர்மார்களை, குருவானர்களை, சபை ஊழியர்களை ஐயா எல்லார் மத்தியிலும் ஒரு எழுப்புதல் வருவதாக, சபைகள் அஸ்திபாரங்கள் அசைவதாக, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை போல மாறுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த திருச்சபையின் பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்லை, ஆமே ஒளிபெருக்கி சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்து ஜெபிச்சிருந்தாலும் பரவாயில்லை, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரோமகதனுக்கு சபையில எழுப்புதல் வருவதாக, சிஎஸ்ஐ சபையில எழுப்புதல் வருவதாக, ஆண்டவரே பெந்தேகோஸ்தே சபையில எழுப்புதல் வருவதாக, ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். சபைகளிலே எழுப்புதல் உண்டாவதாக, சபைகளில் காணப்படுகிற அரசின் தன்மைகள் மறைவதாக, ஒருமனமற்ற தன்மைகள் மறைவதாக, கர்த்தர் சவுக்கை எடுப்பீராக, ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, சபைகளிலே உம்முடைய வல்லமை இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீரே, ஸ்தோத்திரம். அப்படியே ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் பகுதியில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் வேலை அடைக்கப்படுவார்களாக, அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, படிப்பிலே உயர்வை கட்டளையிடுவீராக, அரசாங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற 10th படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே திங்கட்கிழமை எழுத போகிற மேக்ஸ் டெஸ்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் பகுதியில் ஒரு பாதுகாப்பு வருவதாக, பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு வருவதாக, உம்முடைய மகிமை பலமாய் இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே கொள்ளை நோய்கள் வரக்கூடாது ஐயா, ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, ஆமே இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக, ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, கொள்ளை நோய்கள் மறைவதாக, சாத்தானுடைய இருள் விலகுவதாக, எங்கள் பட்டணம் ஒரு ஆசீர்வாதமான பட்டணமாய் மாறுவதாக, மேலே மெஞ்சனபுரம் முழுதும் இயேசுக்கு சொந்தமாய் மாறுவதாக, ஒரு பாதுகாப்பு வரட்டும் ஆண்டவரே. படிக்கிற வேலைக்கு போகிற எல்லார் மீதும், வாகனங்கள் மீது, டூ வீலர் மீது, கார்கள் மீது, ஆட்டோக்கள் மீது ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பாதுகாப்பு, பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. எல்லா ரெண்டு கரங்களுக்கு சொல்லுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உமக்கு சித்தமானவர்கள் வெற்றி பெறணும் ஆண்டவரே. எல்லா வாக்காளர்களும் தவறாமல் வாக்களிக்கணும் ஆண்டவரே. ஐயா என்னென்ன வேட்பாளர்கள் நீர் நிறுத்துகிறீரோ அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஐயா. தேர்தல் வரப்போகிறதே, எங்கள் பகுதிக்கு, எங்கள் தொகுதிக்கு நல்ல ஆண்டவர் தலைவர்களை எழுப்பி தருவீராக, நீர் சித்தம் கொள்கிற தலைவர்களை எழுப்புவீராக. தானியேல் 5 அதிகாரம் 21 வசனத்தின்படி, உன்னதமான தேவனே மனுஷனுடைய ராஜ்யத்தினில் ஆளுகை செய்து உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஆண்டவரே அதன் மேல் அதிகாரியாய் வைப்பீராக. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், சித்தமானவர்கள் வெற்றி பெறட்டும், எல்லாருமே பாதுகாப்பு இறங்குவதாக. எங்கள் பகுதி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் தொகுதி ஆசீர்வதிக்கப்படட்டும். வயல்நிலங்கள், தோட்டங்கள், துறவுகள், கட்டை வியாபாரம், தொழில்கள், ஆண்டவரே வாகனத்தை வச்சு சம்பாதிக்கிற தொழில்கள், எல்லாருடைய தோட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் விசேஷமாக. எல்லாரும் வலதுகரத்தை வைத்து ஜெபம். ஆண்டவரே இந்த தெபரால் எங்கள் லீதியால் குழுக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மகளிர் சுய உதவி குழு மூலமாய் நடப்பெறுகிற இந்த உன்னதமான இந்த பணியில ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் தெபராவில் தெபரால் குழுல ஆண்டவரே 12 பேர் இருக்கிறாங்களே, லீதியால் குழுவில் 12 பேர் இருக்கிறாங்களே, உறுப்பினர்களுக்காக, ஊக்குநர்களுக்காக ஆண்டவரே, பிரதிநிதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே 9 ஆண்டுகள் ஆண்டவரே முடிந்து இன்னைக்கு 10th ஆண்டு தொடங்கும்படியான கிருபை தந்திருக்கிறீரே ஐயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு குழப்பம் இல்லாம கர்த்தரே நடத்தி வருகிறீர் ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த 9th சோத்திர ஜபத்தை நடத்தும்படியா கிருபை தந்திருக்கிறீரே.
நாமங்களை ஆண்டவரே டாக்டர் அன்புராஜன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கவனிக்கும்படியா கேங்கஸ்லேயே ஆண்டவரை ஏற்படுத்தி தந்தீரே. சகோதரி எஸ்தர் ராணியை சகோதரி ஏஞ்சலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே. இவர்கள் மூலமா எல்லா இடங்களிலும் கர்த்தர் இப்படிப்பட்டதான அற்புதமான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அத்தனை பேரையும் குழு குழுவாய் கர்த்தர் பேர் பெறாய் நீர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்கள் செழிக்கப்படுவதாக கரம் இருப்பதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீரே, கோடி ஸ்தோத்திரம். மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்.